நாடாளுமன்ற மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிற்பகலில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையர் யா. அனுப் சந்திரா பதவிக்காலம் நிறைவு பெறுவதையொட்டி பிரதமர் மோடி தலைமையிலான குழு இன்று முடிவு. ஸ்பெயினில் 11 நாட்கள் பயணம் முடிந்து தமிழகம் திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை விமான நிலையத்தில் மாலை அணிவித்து அமைச்சர்கள் திமுக மூத்த நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. ஸ்பெயினில் இருந்து 3440 கோடி ரூபாய் முதலீட்டுடன் தாயகம் திரும்பியுள்ளேன். அரசு முறை பயணம் முடிந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாதனை பயணம் என பெருமிதம். இந்த முயற்சிகளுடைய பயணம் 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தமிழகத்தில் தொழில் தொடங்க பல்வேறு நிறுவனங்கள் ஆர்வம். ஸ்பெயினில் தன்னை சந்தித்து முதலீட்டாளர்கள் விருப்பம் தெரிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் மற்ற நிறுவனங்களும் அடுத்தடுத்து எதிர்காலத்தில் தங்களோட முதலீடுகளை மேற்கொள்வாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற உரையை பார்த்து ரசித்து சிரித்தேன். பாஜக எதிர்கட்சி போலவும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி போலவும் மோடி குறை கூறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு, அது தொடர்பாக அந்த நிகழ்வெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். மக்களுக்கு தொண்டு செய்ய யார் பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் மகிழ்ச்சி. நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. அதையும் கைப்பற்றுறேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய், சார் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார் புது அரசியலுக்கு வந்திருக்காரு? மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல். பெரும்பாலானவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட ஆரம்ப கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று பேச்சுவார்த்தை. தொழிலாளர் நல இணை ஆணையர் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுமா என எதிர்பார்ப்பு. ஹிமாச்சலில் சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த இடத்துக்கு அருகே பாறை இடுக்கில் மனித மூளை ஒன்று கண்டெடுப்பு. மாயமான வெற்றி துரைசாமியின் மூளையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுவதால் இன்று டிஎன்ஏ பரிசோதனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 46,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமையகத்தில் இன்று தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்பது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு சென்னை காமராஜர் அரங்கில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. வயதான விவசாய தம்பதிக்கு பாஜ பூஜை செய்து ஆசீர்வாதம் பெற்ற அண்ணாமலை.
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைப்பயணத்திற்கு மத்தியில் நெகிழ்ச்சி செயல். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1000-க்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்படும். ஒரு வாரத்திற்குள் அறிவிப்பு வெளியிடப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை பாரிமுனையில் பாட்டு, டான்ஸ் என களை கட்டியது அரசு பல் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா. மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து மூதாட்டியும் நடனமாடி மகிழ்ச்சி. நெல்லை பாளையங்கோட்டையில் சாலையோர தள்ளுவண்டி உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதல். மது போதையில் கார் ஓட்டி வந்து மோதியவரை பிடித்து போலீசில் ஒப்படைப்பு. நெல்லை மாவட்ட மீனவர்களுடன் மீன்பிடிப்பது சம்பந்தமாக தொடரும் பிரச்சினை. கன்னியாகுமரி சின்னமுட்ட மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும் நன்றாக வேலை செய்பவர்களுக்கு மரியாதை கிடைக்காது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பேச்சால் சலசலப்பு. பண பரிவர்த்தனை செயலி சேவைகளை வழங்கி வரும் பேடிஎம் நிறுவனத்துக்கு பிப்ரவரி 29 முதல் ரிசர்வ் வங்கி தடை விதித்த விவகாரம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேடிஎம் சிஇஓ முறையிட்டதாக தகவல். தேர்தல் ஆணைய உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடுகிறது சரத்பவார் தரப்பு. அஜித் பவார் அணிக்கு கடிகாரம் சின்னத்தை வழங்கியதை எதிர்த்து வழக்கு. இமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. திரும்பிய பக்கமெல்லாம் வெண்பனி குவியலாக காணப்படும் ரம்மியமான காட்சி. இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சாலையில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ் வாகனம். நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் வாகனம் பேருந்து உதவியுடன் மீட்கப்பட்டது. குவைத் படகில் அனுமதியின்றி பயணித்து மும்பை வந்தடைந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த 3 பேர் உரிய ஊதியம் கொடுக்க தாமதமாகுவதால் தாயகம் திரும்பியதாக போலீசார் விசாரணையில் தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.